2030 ஆண்டுக்குள் சுமார் 20,000 மெகாவாட் சோலார் ஆலைகளை 70,000 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்போ சோலார் மின்சாரத்தை 70,000 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப் போவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது ஒரு நல்ல திட்டம். ஏற்கனவே திமுகவின் 2006 முதல் 2011 ஆட்சியில் மின்வெட்டு இருந்தது. அதன் பிறகு ஜெயலலிதா ஆட்சியின் துவக்கத்தில் மின்வெட்டு இருந்தது. என்றாலும் அவர்கள் தனியாரிடமிருந்து வாங்கி சமாளித்தார்கள். தனியாரிடமிருந்து வாங்குவதில் ஊழல்கள் முறைகேடுகள் இருந்த குற்றச்சாட்டுகள் என்றும் கூட உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று காற்றாலை மற்றும் சூரிய மின்சாரத்திற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும். தமிழ்நாடு உற்பத்தி மீன் மற்றும் மீன் பகிர்மான குழுமமான டிரான்செட்கோ இந்த திட்டத்தை, அதாவது சுமார் 20,000 மெகாவாட் திட்டத்தை 70,000 கோடி செலவில் 2030 செயல்படுத்த திட்டம் வைத்துள்ளது. இந்த தமிழ்நாடு அரசு 2030 ஒரு டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட இலக்கு வைத்துள்ளது. அதை அடைவதற்கு இந்த மின்சார திட்டமானது நிறைவேற்றப்பட்டால் முடியும் என்பது என்னுடைய கருத்து. நிறைவேற்றப்படவில்லை என்றால் சற்று கடினம்தான். காரணம், மின்சாரம் அதிகமாக கிடைக்கும்போது தொழில் நிறுவனங்கள் வருவார்கள். தொழில் உற்பத்தியை மட்டும் ஏற்படுத்திவிட்டு மின்சாரம் கிடைக்கவில்லை என்றால் விடுமுறை வழங்கப்பட்டு தொழில் உற்பத்தி உட்பட அனைத்துமே குறையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனியாரிடமிருந்து வாங்கப்படும் மின்சாரத்தின் அளவை குறைக்கவும், புதுப்பிக்க தக்க எரிபொருட்களை கொண்டு மின்சாரம் தயாரிக்கவும், மற்றும் தமிழ்நாட்டில் கார்பன் உமிழ்வை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவும் நல்ல திட்டம்தான். கோல் போன்றவற்றின், அதாவது நிலக்கரி போன்றவற்றின் மூலமாக மின்சாரம் தயாரிக்கப்படும் போது கார்பன் எனப்படும் கரி அதிக அளவில் வெளிவிடப்படுகிறது. கரியமில வாயுக்களினால் சைனாவில் ஆலங்கட்டி கெமிக்கல் மழை, அதாவது கூட பெய்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற கரிமங்கள், கரி மிகுந்த மழை போன்றவை பெய்திருக்கிறது சுற்றுச்சூழல் சீர்கேட்டினால். இது போன்ற சூரிய ஒளி மற்றும் காற்றாலை திட்டங்களினால் அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பும் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது. மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய சுமார் 3.5 கோடி ரூபாய் தேவைப்படும் என்று கூறுகிறார்கள். அப்படி பார்த்தால் 20,000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு சுமார் 70,000 கோடி ரூபாய் செலவாகிறது. அதாவது இந்த 2022 மார்ச் மாதத்தில் டெண்டர் இறுதி செய்யப்பட்டு ஏப்ரல் மாதத்தில் பணிகள் துவங்கும் என்று அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். பணிகள் துவங்கிவிட்டதா இல்லையா என்று செய்திகள் இதுவரை நான் காணவில்லை. பின்னர் அதை பார்க்கலாம். வெப்பநிலையின் அடிப்படையிலும் திட்ட ஆலோசகர்களின் பரிந்துரையின் அடிப்படையிலும் சூரிய மின்சாரங்கள் அமைக்கும் இடங்கள் இறுதி செய்யப்படும் என்றும் இந்த திட்டம் தொடர்பான மின்சார வாரிய அதிகாரிகள் கூறுகிறார்கள். 1 மெகாவாட் மின்சாரத்தை நிறுவுவதற்கு சுமார் 5 ஏக்கர் நிலம் தேவைப்படும். 20,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிப்பதற்கு 1 ஏக்கர் நிலம் தேவைப்படும் என்று மின்வாரிய அதிகாரிகள் கூறுகிறார்கள். கேரளா போன்ற சிறிய மாநிலங்களில் நிலம் குறைவாக இருக்கும் மாநிலங்களில் அவர்கள் நீர்நிலைகளின், ஆறுகளின் மேல் கூட மிதக்கும் சோலார் பேனல்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரியும் வைக்கலாம். வீடுகளின் மாடிகளின் மேலும் வைத்து நிறைய மின்சாரத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. ஏற்கனவே இதுபோன்ற திட்டங்கள் சில இடங்களில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. திட்டத்திற்கான நிலங்களை அடையாளம் காணும்படி முதல்வர் அலுவலகம் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் மொத்த உற்பத்தி சுமார் 37,500 மெகாவாட். இதில் 15,200 மெகாவாட் வரை புதுப்பிக்கத்தக்க எரிசக்திகள் மூலம் தயாரிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். டிரான்செட்கோவானது அதாவது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமானது கூரைகளில் நிறுவப்பட்டுள்ள சிறிய தனியார் மின் ஆலைகளிலிருந்து மின்சாரத்தை பர்ச்சேஸ் செய்து வருகிறது. இதை ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபாய்க்கு மேல் டிரான்செட்கோ செலவு செய்து வருகிறது. கிட்டத்தட்ட தற்போது 1 மெகாவாட் மின்சாரமானது சுமார் 3.5 ரூபாய் அளவுக்கு செலவாகும் என்பதால் தமிழக மின்சார வாரியத்தின் செலவில் பகுதி குறையும். இது ஒருவேளை தமிழ்நாடு மின்சார வாரியத்தை இழப்பை குறைப்பதற்கு அல்லது லாபத்தில் இயங்க வைப்பதற்கு கூட உதவலாம்.
மாநகராட்சிகள் 1 MW வரை சேமிக்கும் பேட்டரிகளையே கொண்டுள்ளன, அதாவது சோலார் பேனல் பேட்டரிகளை கொண்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. 30 ஆம் ஆண்டு அனைத்து சோலார் ஆலைகளும் செயல்பட தொடங்கியவுடன் மாநகராட்சிகள் சுமார் 20,000 MW வரை சேமிக்கும் பேட்டரிகளை வாங்க வேண்டும் என்று மின்வாரிய அதிகாரிகள் கூறுகிறார்கள். தமிழ்நாட்டின் மொத்த மின்சார உற்பத்தி தற்போது சுமார் 37,000 கோடி அளவில் உள்ளது. இந்த நிலையில் மேலும் இருபதாயிரம் கோடி உற்பத்தியை அடுத்த 7 ஆண்டுகளுக்குள் செய்யப்போவதாக கூறுகிறார்கள். அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டின் மின்சார உற்பத்தியானது சுமார் 60% அதிகரிக்கும். இதுவும் ஒரு நல்ல திட்டம்தான். இது கூட நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்த கொடுக்கும். ஏற்கனவே கமுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கமுதி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 600 MW மின்சாரத்திற்கு மின் அதானியுடன் ஜெயலலிதா காலத்தில் ஒப்பந்தம் போட்டு மின் ஆலை நிறுவப்பட்டுள்ளது. நிலக்கரி போன்ற மின் ஆலைகள் நிறுவுவதற்கு 3-4 ஆண்டுகள் எடுக்கலாம். ஆனால் இது போன்ற சோலார் பேனல்கள் 6 மாதத்திலிருந்து 1 மாதத்திற்குள்ளேயே முடிக்கப்படுகின்றன. இது ஒரு நல்ல திட்டம். அப்படி பார்த்தால் அடுத்த 7 ஆண்டுகளில் தமிழ்நாடு சுமார் 3,000 MW சோலார் உற்பத்தி மட்டும் செய்கிறது. இதுபோல் காற்றாலை உற்பத்தி போன்றவற்றையும் துவங்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மின்சாரம் அதிக அளவில் கிடைத்தால் மின்வெட்டு குறைந்தால் தொழிற்சாலைகள் வளரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோன்று மெட்ரோ ரயில், சாலை, விமான நிலையங்கள் போன்ற உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு மின்சாரமானது மிக இன்றியமையானது, நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும். தமிழக அரசின் ஒரு நல்ல தொலைநோக்கு திட்டமாகவே நான் இதை பார்க்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தின் கமுதி என்பது 234 தொகுதிகளில் ஒன்று. அப்படி பார்த்தால் ஒரு தொகுதியில் சுமார் 600 MW தயாரிக்கிறார்கள். 100 தொகுதிக்கு 6,000, 200 தொகுதிக்கு 12,000. மன்னிக்கவும், ஒரு தொகுதியில் சுமார் 650 MW மின்சாரம் தயாரிக்கிறார்கள். அப்படி பார்த்தால் 10 தொகுதிகளில் 6,500, 100 தொகுதிகளில் 65,000, 200 தொகுதிகளில் மட்டுமே சுமார் 130,000 MW வரை மின்சாரம் தயாரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சில தொகுதிகளில் ஏக்கர் கணக்கில் இடங்கள் கிடைக்காது. அங்கே கூட நீர்நிலைகள் மற்றும் மாடிகள் கூரைகளின் மீது இந்த திட்டத்தை அமைக்கலாம். கிட்டத்தட்ட சுமார் 150,000 MW வரை மின்சாரம் தயாரிப்பதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் உள்ளதை இது காட்டுகிறது. தமிழக அரசு 20,000 கோடி ரூபாய் அளவில் செய்யப்போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது முதல் கட்டமாக இருக்க வேண்டும். அடுத்த 7 ஆண்டுகளுக்குள் அவர்கள் மேலும் பல திட்டங்களை அறிவித்து சுமார் 50,000 MW ஆவணது தயாரிக்க வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாட்டு மின்சார தன்னிறைவு பற்றி வளர்ந்த நாடாக மாறுவதற்கும் வழிவகுக்கும். அதிக அளவில் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நுகரும் நாடுகளே வளர்ந்த நாடுகளாக உள்ளன என்றதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் தற்போது மின்வெட்டு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் ஏற்கனவே ஜெயலலிதா காலத்தில் போடப்பட்ட சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவில் போடப்பட்ட ஒப்பந்தங்களுக்கான தொழிற்சாலைகள் இதுவரை வராமல் இருப்பது, அதை தொடர்ந்து ஃபாலோ அப் செய்து கொண்டு வரவில்லை. இதில் முக்கிய திட்டங்களாக கிராஃபியின் தூத்துக்குடி ரிஃபைனரி மற்றும் HCL சிவநாடாரின் மதுரை திருநெல்வேலியில் 6,000 கோடி செலவில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அறிவிப்பது போன்றவை. HCLயின் பூங்காவானது தகவல் தொழில்நுட்ப பூங்கா மதுரையில் வந்திருக்கிறது. ஆனால் 6,000 கோடி ரூபாய் அளவில் அவர்கள் செய்யவில்லை. அதற்கு திருநெல்வேலியிலே பெரிய அளவில் செய்யவில்லை. தமிழக அரசு இந்த 2 லட்சம் கோடி ரூபாய் திட்டத்தை கொண்டு வந்திருந்தாலே கூடுதலாக 7,000 MW மின் உற்பத்தி தேவைப்பட்டிருக்கும், தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் என்று கூறுகிறார்கள். எனவே கம்பெனிகளை கொண்டு வருவதற்கு முன்னதாகவே இதுபோன்ற மின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. தொழில் வளர்ச்சிக்கு மின் திட்டங்கள் இன்றியமையாதது. இது தொழில் வளர்ச்சிகள் தான் வேலை வாய்ப்பை பெருகும். வேலை வாய்ப்பை பெருகினால் மக்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்கவும் முன்வருவார்கள். இதுவரை நடைபெற்ற தேர்தலில் என்னதான் இலவச திட்டங்கள் வழங்கினாலும் ஆளுங்கட்சிகள் 50% வாக்குகளுக்கு மேல் போனதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 3வது அணியாக ஒரு அணி இருந்து எதிர்கட்சியாக வாக்குகளை பிரித்ததால் தான் ஆளுங்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. இதை வைத்து பார்க்கும்போது மக்கள் இலவச திட்டங்களை விட தொழில் மற்றும் தொழில் அதன் மூலமாக வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை விரும்புகிறார்கள் என்பதை காட்டுகிறது. தமிழ்நாட்டில் நிறைய பேர் பொறியியல் படித்திருந்தாலும் அவர்கள் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு சென்றால் வேலை வாய்ப்பு இருந்தாலும் அங்கே செல்லாமல் தமிழ்நாட்டில் ஏதோ கிடைத்த உணவு டெலிவரி, ஆடு மாடு வளர்ப்பது, விவசாயம் போன்றவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பு கிடைத்த அவர்கள் இங்கேயே
தகுதியான வேலைவாய்ப்பை பெறும்போது ஆளுங்கட்சி வெற்றி பெறும்.